ப்ரைஸ் தி லார்ட். நம்ம இருக்க இடங்கள்ல தேவனை துதிக்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்படியே எல்லாம் இருக்க இடங்கள்ல கை தட்டி ஒரு பாடலை பாடி நம்ம துதிக்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், இருவை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், இருவை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தெருசேனை தொடர்ந்து சொல்கள் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சோதனை தொடர்ந்து சூழல் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்ல கிருபை. முன் சென்றாரே அவர் நல்ல கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பச்சிக்க வந்தும் முச்செடி தண்ணு தோன்றிய தேவன். தக்கே சோதனை பச்சிக்க வந்தும் முச்செடி நடுவன் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்ல என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்று கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவரின் பாதையில் ஒளியால். காரிருள் போல கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவர் பாதையில் ஒளியால். என்னை நடத்தினார் அவர் நல்லவர். என்றும் உள்ளதே. அவர் நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். 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 கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஞானஸ்தானத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட ஞானஸ்தானத்திற்கான ஆயத்தங்கள் என்னென்ன
என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, ஞானஸ்தானம் உடன்படிக்கையில் நாம் இணைக்கப்படுவதற்கு முன்பாக நமக்குள் காணப்பட வேண்டிய ஆயத்தங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, நாம் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுவதற்கு முன்பாக நாம் மனம் திரும்பி அந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் நாம் இணைக்கப்படும் போது ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோம், அவருக்காக வாழ துவங்குகிறோம், அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழும்படியாக. ஆகையால் பழைய பாவங்கள் இல்லை பழைய பழக்க வழக்கங்கள் அதோடு நம்ம இந்த உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வர முடியாது. அந்த உடன்படிக்கை தேவனை பிரியப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு உண்மையாக நம்ம இருக்க போகிறோம் என்பதை சுட்டி காமிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு உண்மையாக நம்ம இருக்கணும் அப்படின்னா பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் விட்டு அதை அகற்றி போட வேண்டும். ஆகையால் இந்த மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலர் 2:37-38 நாம் வாசிக்க கேட்கலாம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சீஷர்களிடத்துல அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர, இந்த நீங்கள் எப்படி ஆண்டவரோடு ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்கிறீர்களோ அதை போல் நாங்களும் வாழ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற சீஷர்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த இடத்துல ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக மனம் திரும்புதல் என்பது முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தி நாம் பழைய காரியங்களை விட்டுவிட்டு அந்த உடன்படிக்கையில் இணைக்கப்படும் போது அது நமக்கு நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. இரண்டாவது நமக்கு தேவையான காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், நாம் விசுவாசித்து ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட வேண்டும். இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையை நம்ம இணைக்கப்படுவது தேவனுடைய வார்த்தையின்படி நாம் இணைக்கப்படுவதனால் நாம் அவரோடு கூட அந்த உறவில் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். அதன் மூலமாக அவருக்காக வாழுகிற வாழ்க்கை, அதன் மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விசுவாசம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் நமக்காக உங்களுக்காக இந்த பூமியில் வந்து பலியாகி அவருடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், என் பாவத்திலிருந்து அவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நமக்கு அவசியம். அந்த விசுவாசத்தோடு, அவர்தான் மெய்யான தெய்வம், அவர் ஒருவர் தான் என்னை மீட்க முடியும், அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவரோடு நான் உறவு கொள்ள விரும்புகிறேன், அவருடைய பிள்ளையாய் நான் மாற விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இந்த உடன்படிக்கையில் நாம் இணைக்கப்பட வேண்டும். அதற்கான வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம். 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்கே நம்ம பார்க்குற காரியம், விசுவாசித்து ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுகிறவன் இரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் ஞானஸ்தானத்துக்கு முன்பாக விசுவாசம் அவசியமாக இருக்குது. விசுவாசத்தோடு நாம் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போஸ்தலர் 16:31-33 நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலேதானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான்,
அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், முதலாவது நாம் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்கப்படுகிறதை நாம் பார்க்குறோம். விசுவாசித்த பின்பு அவர்களுக்கு ஞானஸ்தானம் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. ஆகையால் ஞானஸ்தானத்திற்கு முன்பாக நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு, அதுதான் ஆயத்தத்தோடு நாம் ஞானஸ்தான உடன்படிக்கையில் நாம் கடந்து வர வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம், நல் மனசாட்சி நமக்கு வேண்டும். நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம், நான் பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன் என்கின்ற நிச்சயம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். நாம் தேவனைப் போல அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, ஒரு நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக, அப்படின்னா கிறிஸ்துவை போல சிந்தனை உள்ளவர்களாக நாம் மாறி அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணும், இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையை நாம் எடுக்க வேண்டும். முற்றிலுமாய் மாற வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. நமக்குள்ள ஒரு நல்ல மனசாட்சி, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம், அவருக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் உடன்படிக்கையில் இணைக்கப்படும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நாம் நல்ல வாழ்க்கையை வாழ, நல்ல மனசாட்சி உடையவர்களாக இருக்க, குமாரனைப் போல நாமும் இந்த பூமியில் வாழத்தக்கதான வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அந்த வாஞ்சு, அந்த விருப்பம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. 1 பேதுரு 3:21 நாம் வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், அங்கே வெளிப்பிரகாரமாக ஒரு பரிசுத்தத்தை குறித்து இது சொல்லப்படவில்லை, நம்முடைய மனதின் பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த பரிசுத்தத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய நாமத்தினால் நம்ம ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படும் பொழுது நாம் இரட்சிக்கப்படுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. 4வதாக இங்கே நம்ம பார்க்குற காரியம், நாம் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட பின்பு நாம் சீஷர்களாக நாம் செயல்படுகிறோம். நாம் சீஷர்களாக மாறினது மட்டும் பத்தாது, நாம் தொடர்ந்து மற்றவர்களை சீஷர்களாக்க வேண்டும். மற்றவர்களை இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட நாம் போதித்து நடத்த வேண்டும் என்று வசனத்தில் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:19-20 நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆகையால் சீஷர்களாக இருக்கிற நாம் தொடர்ந்து மற்றவர்களை சீஷராக்கும்படி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அங்கே தேவன் கொடுத்த அந்த கட்டளையை சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார்கள். நாம் அந்த சீஷத்துவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது மற்றவர்களையும் சீஷர்களாக மாற்றும்படியாக, அவர்களை ஆண்டவருக்குள்ளே நிலைநிறுத்தும்படியாக, இந்த காரியங்களை செய்யும்படியாக வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். 5வதாக நம்ம பார்க்குறோம், அந்த சீஷத்துவ வாழ்க்கைக்குள்ள ஒரு மனிதன் நிலை நிற்கப்பட வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அந்த மனிதன் நிலை நிற்க வேண்டும். அந்த சீஷனாக மாறி மற்றவர்களை சீஷராக்குகிறது ஒரு அனுபவம். அந்த மனிதன் தொடர்ந்து தன்னை காத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நிலை நின்று பின்பு மற்றவர்களையும் பலப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2:42 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே நம்ம பார்க்கிற காரியம்,
தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களில் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த உபதேசத்திலையும் தேவன் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட காரியங்களில் அவர்கள் உறுதியாய் நிலைத்து நிற்கிறதை நாம் பார்க்குறோம். ஆகையால் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு தேவையான காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மனம் திரும்புதல் மற்றும் விசுவாசம். நாம் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படும் பொழுது தொடர்ந்து அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்கும்படியாக ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும். நல் மனசாட்சி நமக்கு அவசியமாக இருக்கிறது. நல்ல அதே நேரத்தில் சீஷர்களாக நம்ம செயல்படுவதும் அவசியமாய் இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் நாம் பகிர்ந்து சொல்ல வேண்டியது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் அதை நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். தேவனால் ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு விடுதலைகளை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகையால் நாம் நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்க அதை மற்றவர்களிடத்தில் சொல்லுவதற்கு நாம் ஏன் தயங்க வேண்டும்? இப்போ ஒருத்தங்க அவங்க போய் ஒரு கடையில் ஸ்வீட் வாங்கி சாப்பிடும்போது அந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க அதை சாப்பிடும்போது உணர்கிறாங்க. உணர்ந்து அவங்க மட்டும் வாங்கி வாங்கி சாப்பிட்றதில்ல, அவங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட அதை பகிர்ந்து கொள்கிறாங்க. நான் அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க என்று சொல்லி. அப்போ உலகத்தின் நன்மையை பகிர்ந்து கொள்ளுகிற மனிதர்கள் ஏன் ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அதை நம்ம போய் பகிர்ந்து கொள்கிறோம், அதை நம்ம சொல்கிறதுக்கு தயங்குவதே இல்லை. ஆனால் தேவனுடைய இந்த ரட்சிப்பு இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு நாம் விசுவாசித்தால் போதும், அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை அறியாமல் அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி விடுவிக்கப்படுவேன், எப்படி நான் வெளியே வர முடியும், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, இல்லை என் வாழ்க்கை அவ்வளோதானா, அழிந்து போயிடுச்சா அப்படின்ற வேதனையில் அநேகர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், மீட்பை பெற்றுக்கொண்ட நாம், தேவனிடத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை, இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் மற்றவர்களிடத்தில் தைரியமாய் நாம் சொல்ல வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுவதற்கு நாம் வேதத்தில் அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு தனி மனிதனையும் ஆண்டவர் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கிறதை பார்க்கிறோம். குடும்பமாய் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு பட்டணத்தார் கூடி வந்து அவர்கள் அந்த இடத்துல ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் மனம் திரும்புதலும் விசுவாசமும் சுத்த மனமும் நம் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுவதற்கு தேவையான ஒரு காரியமாய் இருக்கிறது. சில உதாரணங்களை நம்ம இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். முதலாவது பேதுருவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்படி தேவனுடைய கட்டளைக்கு சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நாம் இங்கே தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 10:46-48 நாம் வாசிக்க கேட்கலாம். பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். கொர்நேலியு வீட்டில் பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவரால் தேவன் அவர்களை நிரப்புகிறார். அப்போ அந்த இடத்துல தேவன் அவர்களை அங்கீகரித்த பொழுது பேதுரு சொல்லுகிற காரியம், ஞானஸ்தான உடன்படிக்கையில் அவர்கள் இணைக்கப்படுவதற்கு இனி எந்த தடையுமே இல்லை, ஏன்னா ஆண்டவரே அங்கீகரிச்சிட்டார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றியிருக்கிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் அங்கீகரித்தபடியினால் இவர்கள் புறஜாதிகள், இவர்கள் இந்த உடன்படிக்கையில் இணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி தடுப்பதற்கு யாரும்
இல்லை. எந்த மனிதனும் தேவன் அனுமதித்ததை தடை செய்ய முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அங்கே வார்த்தை போதிக்கப்பட்டது. பேதுரு அவன் தேவனுடைய கட்டளையின்படி இங்கே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதை பார்க்குறோம். அந்த இடத்துல அந்த உபதேசத்தை கேட்ட பொழுது அவர்கள் மனம் திரும்பி தேவன் மேல் விசுவாசம் வைத்து அந்த இடத்துல ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் பிலிப்பு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சீஷனாக இருந்து ஆண்டவருடைய கட்டளையை அவர் நிறைவேற்றியதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8:12 நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த இடத்துல பிலிப்பு அங்கு பிரசங்கித்த காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தும் அவர் பிரசங்கித்த பொழுது அநேக ஜனங்கள் அந்த பட்டணத்தில் இருந்தவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு அநேக ஸ்திரீகளும் அநேக புருஷர்களும் அங்கு ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல அப்படியாக பிலிப்பு தன்னுடைய தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையை அவர் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் விசுவாசித்தார்கள், ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல விசுவாசம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசத்தோடு ஞானஸ்தான உடன்படிக்கையில் ஜனங்கள் இணைக்கப்படுகிறார்கள். அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது அதே அதிகாரத்தில் 38 நம்ம வாசிக்கலாம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இந்த இடத்துல ஒரு தனி மனிதனை ரட்சிப்புக்களை நடத்தி ஞானஸ்தானம் கொடுக்கிறத நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகையால் அப்படியாக ஒவ்வொரு சீஷர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அங்கே அநேகர் தேவன் மேல் விசுவாசம் வைத்து இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் அனனியா. அனனியா ஆண்டவருடைய 12 சீஷர்களில் ஒருவராய் இராமல் இருந்தாலும் அவரும் சீஷர் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:10 நம்ம வாசிக்கலாம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படும் போது அங்கே உன்னுடைய பாவங்கள் போக நீ கழுவப்படும்படியாக இந்த உடன்படிக்கையில் இணைக்கப்படு என்று சொல்லி அனனியா பவுலுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த இடத்துல பவுல் ஞானஸ்தான உடன்படிக்கையில் அவர் இணைக்கப்படுகிறார். அதன் பின்பாக அவருடைய வாழ்க்கை மாறியதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் அறியாமல் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த பவுளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். இந்த அனுபவத்திற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறியது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ மனம் திரும்புதல் என்கின்ற காரியம் பவுளுடைய வாழ்க்கையில் தெளிவாய் இந்த இடத்துல வெளிப்படுகிறதை நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படியாக ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். நாம் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட பின்பு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை அது புதிய வாழ்க்கையாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நம் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். நம்மை காண்கிற ஜனங்கள் சொல்ல வேண்டும், இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களே என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாக தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆகையால் இப்படியாக பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை பெற்றுக்கொண்டு அவரும் என்ன பண்ணுறார், அநேகரை சீஷர்களாக மாற்றும்படியாக இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் அவர் இணைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கான வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 16:14 அதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது தியத்தீரா ஓராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள்.
பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இங்கே நம்ம பார்த்தோம், லீதியாள் என்கின்ற ஸ்திரீயோட இருதயத்தை தேவன் திறக்கிறார். அங்கே பவுல் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவளுக்குள்ள விசுவாசம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக அவள் மாத்திரமல்ல அவள் குடும்பமாக ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். குடும்பமாக அந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் நாம் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த நன்மையை மற்றவர்களிடத்தில் நாம் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் பார்த்து வருகிறோம். ஆகையால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் யார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து நாம் அவர்களுக்காக நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் நம்ம ஆண்டவரிடத்தில் நடத்தலைனா, தகுந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கவில்லை என்றால் நாம் விசுவாசித்திருக்க முடியாது, நாம் மனம் திரும்பி இருக்க முடியாது. நமக்கு சுத்த மனசாட்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் பெற்றிருக்க முடியாது. ஆகையால் யார் நம்மை நடத்தினார்கள் என்பதை நினைவு கூர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவசியமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மை ஒருவர் நடத்தினதுனால தான் நாம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அதே போல் அநேக ஜனங்களினும் வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டும்படியாக நாம் இந்த சீஷர்கள் செய்ததைப் போல நாமும் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி அங்கே ஆண்டவருடைய சீஷர்களாக இருந்தவர்கள் மற்றவர்களை சீஷராக்கும்படியாக அங்கே ஞானஸ்தானத்துக்குள்ளே அவர்கள் நடத்தினார்களோ, அதே போல் மற்ற சீஷர்கள் அனனியா போன்றவர்களும் அந்த தேவனுடைய வார்த்தை அவர்கள் கை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அனனியா மூலமாக பவுல் ரட்சிக்கப்பட்டார். பவுலின் மூலமாக லீதியாள் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டார். ஸோ இப்படியாக நாம் பார்க்கும்போது இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவர்கள் ஒருவர், அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவர்கள் இன்னொருத்தவங்க. இப்போ நாம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும். நாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறவர்கள் இன்னும் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே அவர்கள் நடத்துவார்கள். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு கிரியை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படியாக அன்றைக்கு அவர்கள் செய்ய துவங்கின காரியம் இந்த நாள் வரைக்கும் அது நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் இணைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தொடர்ந்து இன்னும் அநேகர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டிய காலங்களாய் இந்த காலங்கள் இருக்கிறது. ஆகையால் நாம் செயல்படுவோம். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம் மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை போதிப்போம். நாம் பார்க்குறோம், எல்லா சீஷர்களும் அவர்கள் போதித்தார்கள். அங்கு ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் அங்கு மற்றவர்களுக்கு விளக்கி சொன்னதினால அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த சந்ததியை சந்திக்கும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்னைக்கு அனன்யாவை ஆண்டவர் சந்தித்து, நீ போ பவுலிடத்தில் நான் சொல்கிறத சொல்லு என்று சொன்ன பொழுது அவன் தைரியமாய் கடந்து சென்றான். தன்னை கொலை செய்து விடுவான் என்று கூட அந்த இடத்துல பயம் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சென்றதுனால எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இந்த நாளில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பவுலின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் மூலமாக எழுதப்பட்ட கடிதங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்மை பலப்படுத்துகிற சத்தியங்களாய் அவைகள் இருக்கிறது. ஆகையால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு ஸ்தானத்துக்குள்ளே நாமும் கூட கடந்து போகும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆகையால் தேவன் நம்மை அழைக்கும் போது, தேவன் நம்மை அனுப்பும் பொழுது நாம் கடந்து போவோமாக. நாம் சுவிசேஷத்தை சொல்வோமாக. ஜனங்களை சீஷர்களாய் மாற்றும்படியாக இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் அவர்களை இணைக்க நாம் பிரயாசப்படுவோமாக. உங்களுடைய பிரயாசங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செயல்படுவதனால். இப்பொழுது நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி
செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் கத்தாவே எங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் எங்களை நீர் இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. இன்னும் அநேகர் இந்த உடன்படிக்கையில் இணைக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அவர்களை அப்பா உமண்டை நடத்தத்தக்கதாக எங்களை நீர் முன்குறித்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஒரு நபர் மூலமாக அப்பா, ஒரு குடும்பத்தின் மூலமாக நீர் எங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துனீங்களே, அதே போல கத்தாவே பண்ணாங்களும் அநேகரை நடத்தத்தக்கதாக அப்பா நீர் எங்களை பலப்படுத்துவீராக. இப்படியாய் வாஞ்சையாய் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக, உம்முடைய வார்த்தை அவர்கள் வாயில நீர் வைப்பீராக. அவர்கள் சந்திக்கிற நபர்களிடத்துல அப்பா எப்படி சீஷர்கள் பகிர்ந்து கொண்டார்களோ அதே போல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் நீர் அவர்களை பலப்படுத்தி நடத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவர்களும் அநேகரை சீஷர்களாக்கும்படியாக அப்பா அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாள் ஞானஸ்தானத்தை குறித்து நாங்கள் தியானித்த இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணட்டும், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கட்டும், எங்களுக்குள்ள ஒரு உருமாற்றம் கடந்து வரட்டும். இனி பழையவைகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு நீர் செய்கிற புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தரும் சுகந்தரித்துக் கொள்ள நீங்கள் கிருபை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா இனி நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் அப்பா, அவர்களை சீஷர்கள் ஆக்குவேன், அவர்களை நான் ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே நடத்துவேன் என்று தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷ கிருபையினால் நீர் நிரப்புவீராக. விசேஷித்த அபிஷேகத்தினால் இப்பொழுது நீர் அபிஷேகிப்பீராக, உம்முடைய வல்லமையினால் அவர்களை நிரப்புவீராக. அவர்கள் ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்யத்தக்கதான பலன் அவர்கள் மேல் இப்பொழுது வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். அநேகர கத்தாவேப்பா ஆதாயம் செய்கிற கிருபையை இந்த நாளில் நீர் அவர்களுக்கு கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் அப்பா. உம்முடைய கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் அநேக ஆத்துமாக்கள் கடந்து வந்து அப்பா ஆசீர்வாதத்துக்குள்ளே அநேகர் கடந்து வரத்தக்கதான பாக்கியத்தை அப்பா ஒவ்வொருவருக்கும் நீ கொடுப்பீராக. அவர்கள் மூலமாக அப்பா அநேகர் வரட்டும் ராஜா. அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன் ஆமேன். கத்தருக்காக நாம் கிரியை செய்யும்போது அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையால் நீங்கள் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வீர்களாக.